Hi guys, embroidery business பண்றவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த thread shredding. இந்த ப்ராப்ளம் எதனால வரும், இது வந்தா எப்படி நம்ம சரி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சட்டா ஓகே கைஸ், த்ரெட் ஷெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நூல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கட் ஆகும், அதே மாதிரி நீடிலையும் கொத்தா மாட்டிக்கும். ஸோ அதே மாதிரி அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தா மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரீசன்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ப்னஸ். ஒரு நீடில நீங்க அடிக்கடி ரன் பண்ணும்போது அதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சு போயிடும். ஸோ இதனாலேயே அந்த இடத்துல ப்ராப்பராக ஸ்டிச்சஸ் விழாது, அதே மாதிரி த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா நீடில் மாட்டிக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னா நீடில் பேக்வர்டு. இப்போ நிறைய கஸ்டமருக்கு நீடிலோட ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எது அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு நீடில ஒரு பக்கம் பிளைனாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்வாக வந்திருக்கும். ஸோ இந்த கர்வ் தான் நீடிலோட பேக் சைடாக நீங்கள் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் உல்டா பண்ணீங்க அப்படின்னா த்ரெட் ஷெட் ஆகும். தேர்ட் ரீசன் என்னன்னா ராங் நீடில் ராங் த்ரெட்டு. ஸோ அதாவது எந்த ஃபேப்ரிக்கு எந்த நீடில் போடணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி த்ரெட்டோட திக்னஸை பொறுத்து நீங்கள் நீடிலையும் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் காட்டன் மெட்டீரியல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு 9 நீடில் தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஃபெல்ட் மாதிரி ஃபேப்ரிக்கில் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 11 நீடில் யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு த்ரெட் ஷெட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஃபோர்த் ரீசன் என்னென்னா இன்ப்ராப்பர் த்ரெட்டிங். இன்ப்ராப்பர் த்ரெட்டிங்னா என்னென்னா த்ரெட் கோன்லேருந்து நீடிலோட ஐ வரைக்கும் ப்ராப்பராக இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகி இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஷெட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஃபிஃப்த் ரீசன் என்னென்னா ஃபோர்த் ரீசன் வரைக்குமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க, ஆனாலும் த்ரெட் ஷெட்டிங் அப்படிங்கிறது வருது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடில் பிளேட்டு, பாபின் கேஸு, அப்புறம் ரோட்டரி ஹோக்கு. ஸோ இதில் த்ரெட்டு அப்படிங்கிறது நிறையா சிக்கியிருக்கும். ஸோ இதில் எதனால் த்ரெட் சிக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜரி த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி ட்ரிம் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீடில் பிளேட்டுக்குள்ளார த்ரெட் அப்படிங்கிறது நிறையா சிக்கியிருக்கும். ஸோ இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருந்தாலே த்ரெட் ஷெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க, ஆனால் ஸ்டில் இன்னும் த்ரெட் ஷெட்டிங் அப்படிங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் த்ரெட்டு தான், த்ரெட்டோட குவாலிட்டி. நீங்கள் த்ரெட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது கான்செப்டோட வரேன். அன்டில் தென் பாய், திஸ் இஸ் தேவா ஃப்ரம் கிருஷ்ணா சிங் சொல்யூஷன். தட்டா.